பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்னைக்கு வந்து நம்மளுடைய வேஸ்ட் பேப்பர் சேனல்ல கொஞ்சம் இந்த கொரோனா பாதிப்புனால வந்து வீட்லேயே முடங்கி கிடக்கிற நிறைய பேர் இருக்காங்க. வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த நிலை இந்த இறுக்கமான சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத கேட்கலாம். வந்து எனக்கு இந்த நடிகர் சாம்ஸ் வந்து இப்போ வந்து கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஜுஜுபி அப்படிங்கிற ஒரு படம் அவர் வந்து ரொம்ப ரிலீஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்க நேரத்தில் இந்த லாக்டவுன் வந்துருச்சு. லாக்டவுன் வந்ததுனால அவருடைய மனசு என்ன வேதனைப்படுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக அவர்கிட்ட இந்த லாக்டவுன் மட்டும் இல்லை, இந்த கொரோனா பாதிப்பு அவர் மனசில் என்ன ஏற்படுத்துதுன்னு கேட்கலாம். சாம்ஸ், தயவுசெய்து சொல்லுங்கள், இந்த கொரோனாங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை இண்டஸ்ட்ரிக்கு ஏற்படுத்தியிருக்கு, அது வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, நம்மெல்லாம் வந்து காலையில் ஆனால் ஷூட்டிங்கு ஓடி இப்படியே இருந்து பழக்கம், ஆனால் திடுமுனா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்குங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் என்னமா இருக்க என்ன பொசிஷனில் இருக்கீங்கிறது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஜனங்களுக்கும் புரியணும் இல்லை, அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து விரிவாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வணக்கம் மனோபாலா சார். கொரோனா வந்து உலகத்தையே புரட்டி போட்டிருக்குன்னா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டு பொழந்து வேற போட்டிருக்கு. என்னென்ன சொல்கிறது சார், ஆக்சுவலாக இந்த கொரோனா லாக்டவுன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் முதல் முறையாக நான் நடித்த ஆப்ரேஷன் ஜுஜுபி அப்படிங்கிற ஒரு படம் லீட் ரோலில் பண்ணியிருக்கேன். அந்த படம் மே 7 ரிலீஸ் ஆகிறதுல இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்து தியேட்டரில் மக்களோட பார்த்து அப்படி ஒரு குஷியாக என்ஜாய் பண்ணலாம் நினச்சிட்ருக்கிறப்ப லாக்டவுன் போட்டாங்க. ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு சின்ன படம் எடுத்திருக்காரு. அவருக்கு பிடிவாதமாக அந்த படத்தோட இயக்குனர் கம் தயாரிப்பாளர் அருண்காந்துக்கு அந்த படத்தை தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணி அப்படி மக்களோட ஆரவாரமாக பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டோம். ஓ, இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. எவ்வளோ நாளைக்கு தான் பொறுத்திருக்க முடியும் சின்ன தயாரிப்பாளர்? ஸோ நெருக்க நெருக்க தியேட்டரில் பார்க்குற குஷி தள்ளி போய் சரி ஃபைனான்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஓடிடியில் கொடுத்துருவோமோன்னு ஒரு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடி இதுவாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். ஆனால் இது விரைவில் ஒரு முடிவுக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். மொத்தமாக முடிச்சுட்டு தான் முடிவுக்கு வருமானது தெரியல, பட் நம்பிக்கை தானே சார் வாழ்க்கை. கண்டிப்பாக இது சீக்கிரம் முடிஞ்சு மக்கள் இயல்பு நிலைக்கு விரைவில் திரும்புவார்கள் என்று நம்புகிறேன். மக்களோட சேர்ந்து தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கேன் சார். அடுத்த குவஸ்டின்ஸ், அதாவது சினிமா துறையில் நம்மளுடைய கொலிக் என்று சொல்லப்படுகிற நெல்லை சிவா, அதுவும் நெல்லை சிவாவோடு நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. அது கடைசியில் ஒரு டான்ஸ் எல்லாம் அவர் பாட நீங்கள் டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாச்சு. அவரோடைய பழகிய அந்த நாட்களில் அன்று வந்து நகைச்சுவை நடிகர்கள் நிறையா பேர் பட்டுன்னு ஒரு இறக்கும் சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இழப்பு நம்மளால் தாங்கிக்க முடியல, அதுவும் சினிமா துறையில் இப்படி வர்றது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கொரோனாவால் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் சார் ரொம்ப மனசுக்கு பாதிப்பாக இருந்தது. எல்லோரும் ஆக்சுவலாக சொல்கிறாங்க, வாழ்வாதாரத்துக்கே போராடிட்டுருக்கோம், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி தானே சினிமா, அதுக்கு என்ன இப்போ அவசியம் அப்படின்றாங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே தினக்கூலிகளாக இருக்கக்கூடியவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி நம்ம ஈஸியாக பேசிட முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சினிமா தான். மறைமுகமாக பார்த்தா மக்களை சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, அதுக்கு செலவு பண்ணுறது ஒரு தப்பான விஷயமே கிடையாது. அந்த இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதுவும் சமீபத்தில் நடந்த விவேக் சாருடைய மரணம், நெல்லை சிவா சார் மரணம், பாண்டு சார் மரணம், இதெல்லாம் ரொம்பவே பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. அதுவும் காமெடி நடிகர்கள் இல்லை, அவங்க தான் மக்களுடைய இதை ஒரு சிரிக்க வச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஆட்கள். அவங்களுடைய மரணம் ரொம்பவே பாதிச்சு. அதுவும் நெல்லை சிவா சாரோட அதிகமாக நெருங்கி நான் நடிச்சிருக்கேன். அதனால தான் இப்போ கடைசியாக அவரோட நான் ஆடி பாடின வீடியோலாம் ஒரு மாதிரி வைரல் ஆச்சு. அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம், அந்த மனுஷனோட பற்றி எல்லோரும் பேசுகிறாங்கன்னா ஒரு சோகமான விஷயமா போயிடுத்து. அது அந்த வீடியோ ஜாலியாக எடுத்த வீடியோ இப்போ பார்த்தா ரொம்ப கண்ணு கலங்குது அவருடைய மரணம். இது தொடராமல் இருக்கணும் சார். யார் நகைச்சுவை நடிகர்களுக்குன்னு இல்லை, யாருக்குமே இது தொடராமல் மரணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதற்கு இல்லாமல் இறைவனை தான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இது நடக்கக்கூடாது.
கண்டிப்பாக அது சமீபத்தில் என்ன ரொம்ப பாதித்த இந்த கொரோனாவால் பாதித்த சம்பவங்கள் இது. அதாவது நம்ம முடித்த படங்கள், பெண்டிங் படங்கள் இதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் அந்த படங்கள்லாம் வந்து எப்போ வருதுன்னு தெரியல, என்ன நிலையில் அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன் உங்கள் படமே எடுத்துக்கங்களேன், ஜுஜுபிங்கிற படம் வந்து ரொம்ப நம்ம ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தார். டேட்டை சொல்லிட்டு படத்தை ஆரம்பித்த ஒரு தயாரிப்பாளர், அவருக்கும் வந்து நீங்கள் முத முதல்ல கதாநாயகனாக நடித்த ஒரு படம் வந்து வித்தியாசமான சப்ஜெக்டோடு ரெடியாக இருக்குது. அது தியேட்டருக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிற நேரத்தில் இந்த கொரோனா லாக்டவுன் வருமாமேன்னு ரொம்ப இதில் டென்ஷனில் இருந்தார் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர். ஒரு கொஞ்சம் பணமாக இருந்தாலும் பணம் தானே, அதில் போய் ஒரு லாக்கில் சிக்கிதே, அது வந்து ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. இந்த உங்கள் படமும் இதில் சிக்கியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது தியேட்டருக்கு வரணுமா அல்லது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரலாமா என்னங்கிறது கொஞ்சம் ஜனங்கள் கேட்குறாங்க, தெளிவுபடுத்துங்க. ஷூட்டிங்னாலே உற்சாகம் தானே சார், டெய்லி புது புது மனிதர்களை பார்க்குறது, வித்தியாசமான ஒரு ஸ்கிரிப்டில் நடிக்கிறது, ஒரு ஆட்டோகிராஃபை போட்டோமா, நாலு பேரோட செல்ஃபி எடுத்தோமான்னு சொல்லிட்டு கலகலன்னு ஜாலியாக போகும். அதெல்லாம் இல்லாமல் இப்போ வீட்டில் உட்காந்துட்டுருக்க வேண்டியிருக்கு, வீட்டில் ஒய்ஃபு புதுசு புதுசாக ஏதோ வேலையெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் இது வரைக்கும் செஞ்சதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பழகிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, வெளியில் போனால் கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு வீட்லேயே எனக்கு நானே செல்ஃபி எடுத்துக்கிறது, ஒய்ஃபோட பொண்ணோட பிள்ளையோடலாம் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறது, முடிஞ்சால் ஆட்டோகிராஃப் எப்படி போட்டேன்றது மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நானே போட்டு போட்டு பார்த்துட்டுருக்குற லெவலில். ஸோ இப்படி வீட்டில் வந்து அப்படியே போயிட்டுருக்கு, வேலை வேலைக்கு ஏதோ கஷாயத்தை கொடுக்கறதும் ஆவி பிடிக்கிறதுமா ஒரே ரணகலமாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் எல்லாமே ஒரு எண்டு இருக்குல்ல சார், ஸோ கொரோனாக்கும் ஒரு எண்டு விரைவில் வரும், எல்லாருமே சேர்ந்து போடுவோம் சார். இப்போ வந்து என்னென்னா வீடோடு முடங்கி கிடக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு பேசிக்கலாக ஒரு கிரியேட்டர் வந்து நிறைய ரைட்டிங் சென்ஸ் உள்ளவங்க, உங்களுடைய குருநாதர் கிரேசி மோகன் ரூப்பில் இருந்ததுனால எழுத்து வந்து உங்களுக்கு கைவந்த கலை. இந்த லாக்டவுன் நேரத்தில் ஏதான எழுதினீங்களா, ஏதான நாளைய பின்ன நம்ம போகிற படங்களுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஏதான நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? சார் ஒரு விஷயம் சொல்லுவோம் சார், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த உலகம் வந்து பிளேக் நோயிலேருந்து ஆரம்பித்து சார்ஸ் நோயிலேருந்து பல விதமான நோய்களை பார்த்துருக்கு, அதுலேருந்து மீண்டு வந்திருக்கு, சில இழப்புகள் தவிர்க்க முடியாதது தான். ஸோ அதெல்லாம் பார்த்த உலகம் தான் இன்றைக்கி அதை தாண்டி வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த கொரோனாவையும் நிச்சயம் இந்த உலகம் தாண்டி வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ முன்ன சொன்ன மாதிரி நமக்குள்ள நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு நிலைமையிலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் சார். இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் கவலையப்படாமல் தைரியமாக கிட்டக்க போய் என்னால் முடிஞ்ச உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச சிறு பண உதவியும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் குந்தி தின்றால் குன்றும் கரையுங்கிற மாதிரி ஷூட்டிங் இல்லாத காலங்கள் உண்மையுமே ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக தான் இருக்குது, சேவிங்ஸு குறைய குறைய அடி வைத்து பரட்டுறதுங்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்பிக்கை தளரவில்லை, கண்டிப்பாக இதை தாண்டும், எனக்கு மட்டும் இல்லை இந்த மொத்த உலக மக்களும் இந்த பிரச்சனையை தாண்டி வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிச்சயம் உருவாகும், அதற்கு என்னுடைய பிரார்த்தனைகள். வெல்வோம் சார், தேங்க்யூ. இது நேரம் வரைக்கும் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதிலளித்த சாம் சார் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். பி சேஃப், பி அட் ஹோம், தேங்க்யூ.